பின்னாடி மூணு பேர் நல்லா ஸ்பேஷியஸாக உட்கார முடியாது. அது ஒன்று தான் இதில் ஒன்று போகிறேன், வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த கார் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு என்னென்ன கார்லாம் பார்த்தீங்க? ஏன் இந்த கார் சூஸ் பண்ணீங்க? சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு சீட் பெல்ட் ஆட்டோ ஏன் எடுக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபீச்சர் தான் கொடுக்கும், நம்ம பெருசாக எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ மைலேஜ், இப்போ நீங்கள் இந்த லாங் ட்ரிப் போனீங்களா, அது மைலேஜ் பார்த்தீங்களா? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தாராளமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஹூண்டாயோட எக்ஸ்டர் நியூ மாடலோட ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மந்த் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாடல் பஞ்ச் அண்ட் ஹூண்டாயிலே பார்த்தீங்கன்னா ஐடன் நியாஸ் இவங்களுக்குலாம் வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர் பேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இதாக கவர் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓனரோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம. ஃப்ரண்ட் சைடில் எக்ஸ்டர்ன்ற லோகோ வந்து டிஃபால்ட்டாக வருது. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஹாலஜன் லைட் கொடுத்துருக்காங்க, எல்இடி கிடையாது. ஃப்ரண்ட் கிரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியானோ பிளாக்ல எக்ஸலண்ட்டாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 3815 mm. அந்த சப் எஸ்யூவி ரேஞ்ச் வரதுக்காக ஆல்மோஸ்ட் மேக் பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 2450 mm இருக்கு. டிசைன் வந்து நல்லா யூனிக்காக வந்து ஒரு ஸ்கொயர் பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் எயிட்டி ஃபைவ் mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நல்லா வந்து கிளியரன்ஸ் கிடைக்குது. நம்ம வந்து எஸ்யூவியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு பார்க்கக்கூடாது, மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் இது வந்து ஒரு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஹச் ஷேப்டு வந்து டிஆர்எல்ஸ், ரெயிலு, சன்ரூஃபு, 15-inch டைமண்ட் கட் வீலு, ஸோ 6 ஏர் பேக்ஸு, இந்த மாதிரி இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர்ஷிப் பார்க்கலாம். ஓனர்ஷிப் முடிச்சுட்டு வண்டியில் இன்டீரியர்ஸ்லாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த கார் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு என்ன கார் யூஸ் பண்ணிட்டுருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஃபோர்ட் ஃபிகோ யூஸ் பண்ணிட்டேன். ஃபோர்ட் ஃபிகோ? ஆ. ஸோ அதுலேருந்து இது அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் மெயினாக? இன்னும் ஃபோர்ட் வந்து க்ளோஸ்டு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கார் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக என்ன கார் இருந்தது. ஸோ ஃபிகோ வந்து எவ்வளோ வருஷமாக யூஸ் பண்ணீங்க? ஃபிகோ 11 இயர்ஸ் யூஸ் பண்ணுங்க. 11 இயர்ஸ். ஸோ அதோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸு இந்த எக்ஸ்டர்ல எப்படி இருந்தது? அது டீசல் கார், இது பெட்ரோல் கார், மொத்தமாக டோட்டலாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதோட இது. ஸோ இந்த கார் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு என்னென்ன கார்லாம் பார்த்தீங்க, ஏன் இந்த கார் சூஸ் பண்ணீங்க? அதான், இதுக்கு முன்னாடி வந்து பிரதர் வந்து சோனட் தர்க்கியா சோனட்டு. ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணார் இது மாதிரி இந்த கார் இப்போ புதுசாக லான்ச் ஆகுது, எல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாருக்கும் நல்லாயிருக்கு அப்படின்னு, சரி இதை எடுத்துடலாம் அப்படின்னா அப்போ பார்த்தோன்னே பிடிச்சிச்சின்னு அன்றைக்கே புக் பண்ணிட்டேன். ஸோ இது ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வருது? இது ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 10 lakhs. இப்போ நீங்கள் இந்த கார் சூஸ் பண்ணீங்கல்ல, இதில் வேறு வேரியண்ட்டாக நீங்கள் எடுக்கல? இதுக்கு மேலே வந்து இன்னொரு ஒரு வேரியண்ட் தான் இருக்குது. ஓகே. அது வந்து அதான் இந்த ப்ளூ லிங்க்கு ப்ளஸ் வந்து டேஷ் கேம் வரும். ஓ, அதுக்கடுத்து இந்த வேரியண்ட் தான். எஸ்எக்ஸ் ஆப்ஷனல் அது? ஆ, ஆப்ஷனல். ஆமாம். ஸோ அதுக்கு இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்தது? ஆக்சுவலாக அது தெரியல, மேபி 70s இருக்கும். அவ்வளோதான், 70,000 இருக்கிறோம். ஸோ அந்த ஃபியூச்சர் உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிட்டிங்களா? அது வேண்டான்ட்டு. ஆக்சுவலாக இதுக்கு நெக்ஸ்ட்டு கீழே உள்ளது தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் இனிஷியலாக புக் பண்ணும்போது, பட் அவைலபிலிட்டி இது இருக்குது உடனே தந்துடுறோம் அப்படின்னு, ஸோ அதனால் இதை எடுத்தோம். இந்த கலர் சூஸ் பண்ணதுக்கு எதனா ரீசன் இருக்கா? அப்பவும் இப்பவும் எப்பவுமே ரெட்டு தான். ரெட்டு தான் ஃபிகோ ரெட் யூஸ் பண்ணி ரெட்டு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ரெட். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஃபிகோவுக்கு இதுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஏதாவது டிஃப்ரென்ஸ்ன்னும் போது அதுதான், அது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது ஸ்மூத்தாக இருக்குது. டீசல்ன்றதுனால அந்த இது தெரிஞ்சது, பட் நல்லாயிருக்கு. இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? இது 3200 ஓடி. 3200? இப்போ எவ்வளோ லாங் போயிருக்கீங்க அந்த காரில்? வந்து ஒரு 800 kilometers. எவ்வளோ தூரம்? அது நான் 600 kilometers வரும் தூத்துக்குடி. ஓ, தூத்துக்குடி போயிட்டு அப் அண்ட் டவுன் 1200 kilometers. ஸோ எப்படி இருந்தது அந்த ரைடு உங்களுக்கு? ஆ, அது நல்லா இருந்தது. ஃபிகோவில் போகிறதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது லாங்னா?
லாங் அப்படில கம்ஃபர்டபுளாக இருந்தது. அம்மா ஃபிகோர்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்காந்து எழுந்திரிச்சு விடுவாங்க. ஹேட்ச் பேக்ன்றது கொஞ்சம் லோவில் இருக்குது. இது நல்லா செட்டிலாக இருந்தது அவங்க. ஸோ இப்போ மைலேஜ், இப்போ நீங்கள் இந்த லாங் ட்ரிப் போனீங்களா, மைலேஜ் பார்த்தீங்களா? இப்போ மைலேஜ் செக் எவ்வளோ வந்தது உங்களுக்கு? லாங் ஹைவேஸ் அது மாதிரி வேணால் 18-19 அந்த ரேஞ்சில் வந்தது. சிட்டியில் வரும்போது தான் 13-14 அந்த ரேஞ்சில் வரும். ஓ, நீங்கள் வந்து சொல்கிறது டேங்க் டு டேங்க், இண்டி இதில் டயரில் காட்டுறது கிடையாது, டேங்க் டு டேங்க் டு டேங்க். ஸோ மெஷர் பண்ணி மெஷர் பண்ணி. ஸோ இப்போ சர்வீஸ் நீங்கள் இனிஷியலாக கொடுத்துருப்பீங்கல்ல? ஆ ஓகே. அது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி, எங்கே கொடுக்குறீங்க? சர்வீஸ் இங்கே தான் குடுவஞ்சேரி, அங்கே தான் எடுத்தது வண்டி. பட் ஓகே உங்களுக்கு சர்வீஸ்? ஆ, சர்வீஸ்லாம் நல்லா. ஃபஸ்ட்டு பேசிக்கின்றனால உங்களுக்கு பெருசாக இருக்கு? பெருசாக எதுவுமே இல்லை, ஜஸ்ட் வெறும் வாட்டர் வாஷு, ஆயில் லெவல் எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஸோ ஏசி எப்படி இருந்தது? ஏசி நல்லா சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குது. இதில் பேக் சைட்லேயும் ஏசி இருக்குது. ஓகே. ஸோ அவங்களுக்கும் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த கார் எடுத்தது நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனீங்களா? கண்டிப்பாக. ஸோ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கல, எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறது எதுவும்? பின்னாடி மூணு பேர் நல்லா ஸ்பேஷியஸாக உட்கார முடியாது, அது ஒன்று தான் இதில் ஒன்று போகிறேன், வேறு எதுவுமே இருக்காது. உட்கார முடியலையா? ஆமாம், மூணு பேர் உட்கார முடியாது. மைக்ரோ எஸ்யூவின்ட்டு, பட் அந்த ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், மற்றபடி வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் எதிர்பார்க்காதது என்ன அட்வான்டேஜாக இருந்தது, சில ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்க முடியும் எடுத்ததுக்கப்புறம்? அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தது, லைக் பண்ணது தான். மற்றபடி இந்த க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்சுவலாக போக முடியல நம்ம ரோட்டில் கரெக்டாக. இப்போ சஸ்பென்ஷன் பற்றி சொல்லுங்கள், சஸ்பென்ஷன் எப்படி இருக்கு? சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த காரோட இந்த சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த காரில் நீங்கள் இப்போ ஒருத்தர் பை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுங்கள், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில்? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தாராளமாக வாங்கலாம், நம்பி வாங்கலாம். ஓகே, நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது ஆக்சுவலாக பின்னாடி. நல்லா ஆக்சுவலாக நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு இன்டீரியர், பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. டிஸ்பிளேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அட்வான்ஸ்டாக, நல்லா நீட்டாக இருந்தது. பார்க்கவே இன்சைடில் ஒரு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு கொடுக்குது. இதில் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபீச்சர் பார்த்தேன், ஓவர் டேக் பண்ணும்போது இந்த ஆட்டோ கார்லலாம் வந்து நமக்கு ஓவர் டேக் பண்ணும்போது டவுன் ஷிட் பண்ணி புஷ் பண்ண முடியாது சொல்லி தான் நிறைய ட்ராபேக் இருந்தது. ஸோ அதெல்லாம் இதில் கொடுத்துருந்தாங்க. நிறையா ரிவ்யூஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இதில் ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஏன் அதை எடுக்கல ஆட்டோ? ஆட்டோ ஏன் எடுக்கல அப்படின்னா, அப்பாவுக்கு ஆட்டோ பிடிக்காது. ஸோ ஆக்சுவலாக அப்பா வந்து கவர்மெண்ட் டிரைவர், அவர் புல்டோசர் ஓட்டுறவர். ஸோ அவருக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் அப்படின்றது அந்த கான்செப்டே பிடிக்காது அப்பாவுக்கு. அப்பாவோட டிசனும் பார்த்துருக்கு கண்டிப்பாக. பட் ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஆட்டோ? அப்படி இருந்தும் கிடையாது, எனக்கு ஆட்டோமேட்டிக்கும் பிடிக்காது. ஓகே, மேனுவல் தான். ஏன்னா இப்போ சிட்டி ரைடு நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்கும் கியர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம். சிட்டிக்குள்ளே நம்ம எப்பயாவது ரேராக தான் யூஸ் பண்ண போகிறது. ஓகே, நம்ம அவுட்டரில் தான் இருக்க போகிறோம், எப்பயாவது தேவைக்கு மட்டும்தான் உள்ளே போக போகிறது. பின்னாடி உட்காடுறவங்களுக்கு இந்த கம்ஃபர்டபுள் இருக்குது, இதில் ஏசி வெண்ட்டும் கொடுத்துருக்கனால பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாங் ட்ரைவ்லாம் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்ன ஃபீட்பேக் கொடுத்தாங்க வீட்டில்? வீட்டில் அதுதான் எல்லாருக்குமே நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. ஓ, ஏன்னா அம்மாவுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுன்றதுக்காக தான் பார்த்தது எஸ்யூவி டைப்பு. ஓகே. ஸோ அந்த இதில் வந்து இது கரெக்டாக இருந்தது, ஆப்டா. ஸோ இதோட மியூசிக் சிஸ்டத்தோட ஃபீட்பேக் கொடுங்களேன். மியூசிக் சிஸ்டமா? மியூசிக் சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது, அதில் இதில் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து இது இருக்குது ஸ்பீக்கர்ஸ். ஓகே, ஸ்பீக்கரில் வந்து நாலு டோர்லேயுமே வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். சவுண்ட் சிஸ்டம் அதில் அருமையாக இருக்கும் ஸ்பீக்கரில். ஸ்பீக்கரில் ஸோ அது ஒரு ட்ராபேக்காக நீங்கள் பார்க்குறீங்க? ஆமாம், அது ஒரு ட்ராபேக். பட் சவுண்ட் சிஸ்டம்ன்றது அந்த பெருசாக ரொம்ப, அது நான் ஓட்டுறதுக்கு மட்டும்தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், வீட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு
அதெல்லாம் வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க சவுண்ட் சிஸ்டம்லாம். ஓகே. ஸோ இந்த சன்ரூஃப் உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லை ஜஸ்ட் இது ஒரு ஃபியூச்சர் தான்? ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர் தான் ப்ரோ, நம்ம பெருசாக எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு ஆடட் ஃபியூச்சர் தான். ஆமாம், ஆடட் ஃபியூச்சர். இதில் வந்து நம்ம எந்திரிச்சு நின்றுக்கெலாம் வர முடியாது, சும்மா டாப் மாடலில் இருக்குது. சின்ன பசங்க வேணா ஏறி நின்று பார்த்துக்கலாம் அவ்வளோதான். மற்றபடி அடல்ட்ஸ் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் சைஸுக்கு ரொம்ப கஷ்டம். இதில் சிக்ஸ் ஏர் பேக் தானே இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு? ஆமாம், சிக்ஸ் ஏர் பேக்ஸ் தான். ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்து இதில் சிக்ஸ் ஏர் பேக் கொடுக்குறாங்க. ஆமாம், அது ஒன்று தான். இதில் வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஒரு விஷயம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. பட்டு இதுக்கப்புறம் வர வண்டியில் எல்லாத்துக்குமே கம்பல்சரியாக வந்து அது கொடுக்கணுன்ட்டு கவர்மெண்ட்டே சொல்லிட்டாங்க. ஓ, அது அது ஒரு மேண்டேட்டரி ரீசன். மேண்டேட்டரி ரீசன் அது. ஸோ இப்போ சேஃப்டி ரேட்டிங் இன்னும் வரல, அது வந்ததுனா தான் ஆக்சுவலாக பஞ்சுக்கு இன்னும் ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது எல்லாமே 0.5 அந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த டிஃப்ரென்ஸே இருக்குது இதில். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸே தான் இருக்கும். ஹெட் ஹைட் கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, நல்ல ஒரு ஸ்பேசியஸானதாக இருந்தது. நான் இதில் பூட் ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஆக்சுவலாக 391 லிட்டர்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க, பட் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 321 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கிடைக்குது. ஸோ பூட் ஸ்பேஸில் இந்த மைக்ரோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஃபியூச்சராக இருக்குது. ஸோ நான் டிரைவ் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து டியாகோ வந்து ஓன் பண்ணியிருக்கேன். நான் என்னோடய டியாகோ பார்த்திங்கன்னா அந்த 75 FPS பவர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் பவர் டிஃப்ரென்ஸ் வந்து பெருசாக தெரில, பட் ஆனால் அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கேர் ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. கேர் ஷிஃப்ட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல. பிரேக்கிங் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக பிரேக்கிங் வந்து நல்லா இருந்தது. அந்த போனட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா விசிபிளாக இருந்தது நம்ம டிரைவ் பண்ணும் போது. ஸோ தட் நமக்கு வந்து கார்னர்ஸு அண்டு க்ளோஸ் கால்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓவரலாக பார்த்திங்கன்னா சேஃப்டி, ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டிக்கு வந்து 6 ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா சேஃப்டி ஃபைனல் ரேட்டிங் வரல. பட் இந்த டோரை க்ளோஸ் பண்ணி போதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரிஜிடாக சாலிடாக இருந்தது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நல்லா சேஃப்டியாக பில்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்ப முடியுது. ஸோ இதோட ஃபைனல் சேஃப்டி ரேட்டிங் வந்துட்டு தான் இதோட உண்மையான வந்து காம்படிஷனே இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டார்கெட் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒரு மிட் ரேஞ்சில் நல்லா டார்கெட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல சேல் ஆகக்கூடிய வண்டியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் டைம் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தன், இட்ஸ் பை ஃப்ரம் சாம்.